தேவா சொல்லு. சாரி அர்ச்சனா வரேன்னு சொல்லியிருந்தா, யாரோ இன்ட்ரோ தரேன்னா, எப்போ வரான்னு தெரில. அவள் உனக்காக ஆனால் நீ எங்கேயோ, விதி அதுதான் கூடுதே. சின்னஞ்சிறு உறவை வார்த்தையில் அடித்தாள், விதி அதுதான் கூடுதே. குட்ரா பிஸ்கிட்ட ஒரு பிஸ்கெட்டு கடை இவ்வளவு தூரம் ஓடி வருவீங்க? ஏய் அர்ச்சனா வந்துட்டியா? ஓ இவர் தான் அந்த இம்பார்ட்டன்ட் பர்சனா? ஆமா அண்ணா. உங்க பேரு? ரோஹித். அவன் பேரு ரோஹித். ஓ உனக்கு இவரை தெரியுமா? ஓ நல்லாவே தெரியுமே. எப்படி சொல்லுங்க ரோஹித், கேக்குறாங்கல்ல சொல்லு. திபியா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. இன்னுமா என்ன நம்ப சொல்ற? அன்னைக்கு என்ன சொன்ன, கயல் நீ எழுதின கேரக்டரா? அப்போ இவ யாரு? ஐயோ தீபிகா. ஏன் ரோஹித் இப்படி பண்ண? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. நான் உண்மையா தானே இருந்தேன். சொல்றது கொஞ்சம் கேளு. ஆமா நீ சொல்றத கேட்டு கேட்டு தான் இப்போ. ஏய் நீ ஏன் புரிஞ்சு லூஸ் மாதிரி பேசாத. ஏய் ஒரு நிமிஷம், இப்போ என்ன, இப்போ என்ன அச்சன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. அக்ஷன் என்ன? இரு அக்கா, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏய் இங்க பேசுறப்போ இங்க பேசு. ஏய் பேச விட்டா தான் பேசுறது. நீ ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுறதா? நான் எப்படி பேசுறது? இப்போ நான் உனக்கு லூஸ் மாதிரி தெரியறேன்ல, அதான் புதுசா ஒருத்தி வந்தால. இப்போ எதுக்கு என்ன எழுப்புறீங்க? ஒரு நிமிஷம். பின்ன அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசிட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருக்கணுமா? அதானே. ஆ வாங்க சார், உங்களை மறந்துட்டேன் பாருங்களேன். ஏன் ரோஹித் அவளை, சாரி சாரி அவங்கள மறைச்சா ஓகே, இவனையே என்கிட்ட இருந்து மறைச்ச, யாருன்னே தெரியாதுன்ட்டு இங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்க. அவள்கிட்ட சொல்லி கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. தீபிகா ஒரு நிமிஷம் அவன் பேசுறது கேளு, அதுக்கப்புறம் நீ பேசு சொல்லு. நேத்தே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், அதை நீ அப்பவே கேட்டிருந்தா இப்ப இந்த பிரச்சனையே கிடையாது. அன்னைக்கு முத்திஷோட பேப்பர் போட போனல, நானும் வர.
உண்மையை சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லைல்ல. அது என்ன அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறியா? ஈஸின்னு இல்லை, பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. அவ என்ன இவ்வளோ கோவப்படுறா? உண்மையாக இருந்திருக்கால கோவம் வரதா செய்யும். ஆக்சுவலாக இப்போல்லாம் கோவப்பட்டாலே டாக்ஸிக்குன்னு நினச்சிக்கிறாங்க. எல்லா கோவமும் டாக்ஸிக் இல்லைன்னு எப்போ புரியுதோ அப்போ இதெல்லாம் மாறும். சரி அர்ச்சனா, வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி நான் அப்படி நானும் போயிட்டு வரேன். ஆ சரி, பாய் பாய் அர்ச்சனா. வா. கோவப்பட்டாலே டாக்ஸிக்குன்னு நினச்சிக்கிறாங்க. எல்லா கோவமும் டாக்ஸிக் இல்லைன்னு எப்போ புரியுதோ அப்போ இதெல்லாம் மாறும். அவன் என் ஃப்ரெண்டு, நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? அர்ச்சனா, எப்படி இங்க வந்த? சொல்லு, கூப்பிட்டு இருந்த. உட்காருங்களோ. சொல்லு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் அர்ச்சனாக்கு எதுவும் இல்லைண்ணா. நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கேட்குறீங்களா? நான் அஞ்சாவது வரைக்கும் அவள் கூட தானே படித்தேன். சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா நாங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சரி ஓகேண்ணா, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். உங்களுக்கு அவகிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நாளைக்கு லேக் வாங்க. சரி ஓகே, வருவீங்க நம்புகிறேன். பார்க்கலாம். சாரி. பரவாயில்ல, அர்ச்சனாக்காக தானே. சும்மா நாளைக்கு வந்துருங்க. ஏ நில்ரி, ஏ தீபி, இனிமே தீபிகா அந்த பாட்டு எழுதலான்ட்டு இருக்கேன். ஆ, முதல்ல என்னெல்லாம் மறைச்சிருக்கேன்னு சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். ஏ வேற எதுவும் மறை. ஏ இன்னொரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கா, நேத்து அவ கூட பேசினேன். இன்னொரு ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஏ சும்மா சொன்னி. சாரி லூஸ். சம்டைம்ஸ் புரிஞ்சுக்கிறத விட கஷ்டம் தப்பா புரிஞ்சுக்கிறது. லவ் இஸ் சிம்பிள் அண்டில் வி மேக் இட் காம்ப்ளிகேட்டட். கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி. நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. இது சர்ப்ரைஸ் இல்லடா, டுஸ்டே.